அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நாம இப்பதில பார்க்க போறது ரசமணிக்கு சுருக்கு கொடுக்கும் முறை. அது பாத்தீங்கன்னா இப்ப நான் எடுத்திருக்கிற மூலிகை தொட்டாசனிக்கு. இந்த தொட்டாசனிக்கு காப்பு கட்டி சாப நிவர்த்தி பண்ணி தான் எடுக்கணும். அப்படி நீங்க காப்பு கட்டி எடுக்கிறதுக்கு குறைஞ்சது 4 மணி நேரமாவது ஆகும், ஒரு ஒரு தடையா நீங்க பிரிச்சு எடுக்கிறதுக்கு. அப்படி நான் மூலிகை சாப நிவர்த்தி பண்ணி காப்பு கட்டி தான் எடுத்துட்டு வந்தேன். நான் தொட்டாசனிக்கு சேகரிக்கிறதுக்கு 4 மணி நேரத்துக்கு மேல ஆயிடுச்சு. இப்படிதான் நான் சேகரிச்சு எடுத்துட்டு வந்தேன். இப்ப அந்த மூலிகை வச்சு எப்படி நாம சுருக்கு கொடுக்கறது அப்படின்றத இப்ப பாக்கலாம். முதல்ல கல்வத்துல நீங்க எடுத்துட்டு வந்த தொட்டாசனிங்க போட்டு நல்லா அரைச்சு சாரிடுங்க. அதுல வர சாறு பத்தாது, தண்ணி கலந்து எடுத்துங்க. கூட குடும்பம் அளவுக்கு கிணறு தண்ணி இருந்தாலும் நல்லது, இல்ல அப்படின்னா போர் தண்ணி யூஸ் பண்ணீங்க அதை விட்டுட்டு நீங்க ஆர் வாட்டர் எல்லாம் போட்டு போடாதீங்க. அந்த மூலிகையோட தன்மை வந்து மாறிடும். முடிஞ்ச அளவுக்கு நீங்க கிணறு தண்ணி யூஸ் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா கிணறு தண்ணி இல்லைன்னா போர் தண்ணி யூஸ் பண்ணீங்க. கழுவத்துல போட்டு அரைச்சு சாறு எடுத்துருங்க. சாறு எடுத்து ஒரு புது மண்சட்டி எடுத்துங்க. மண்சட்டி ஃபுல்லா நிரப்பிடுங்க. இது வந்து ஒரு முறை, இதுக்கு முன்னாடியே நான் உங்களுக்கு ஒரு முறை கொடுத்துருக்கேன். அது பாத்தீங்கன்னா இரும்பு வாணல் எடுத்து அதுல கொஞ்சம் சாறு ஊத்திட்டு அதுல ரசமணி வச்சுட்டு அந்த சாறு சுண்ட சுண்ட நீங்க கொஞ்சம் கொஞ்சமா டிராப் டிராப்பா உடனே இருக்கிறது அது ஒரு முறை. இது வந்து இன்னொரு முறை. இது வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஏன்னா நீங்க பானை ஃபுல்லா சாறு எடுத்துட்டு அதுக்குள்ள பாதரசத்தை போட்டுட்டு கேஸ் ஸ்டவ்ல சிம்மில் வச்சிருங்க. ஐல வைக்க கூடாது, சிம்மில் வச்சு சூடு பண்ணுங்க. இந்த சூடு பண்ணி இந்த சாறு சுண்டறதுக்கு குறைஞ்சபட்சம் உங்களுக்கு 4 மணி நேரத்துல இருந்து 5 மணி நேரத்துக்கு வரைக்கும் ஆகலாம். அது வந்து நீங்க எடுக்கக்கூடிய மண்சட்டியை பொறுத்து எவ்வளவு சாறு ஊத்த போறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நேரம் வந்து மாறுபடலாம். 4 மணி நேரம், 5 மணி நேரம், 6 மணி நேரம் கூட ஆகலாம். ஆனா குறைஞ்சபட்சம் நீங்க சுருக்கு கொடுக்கறது வந்து 4 மணி நேரம் கொடுத்தாகணும். 4 மணி நேரம் குறையக்கூடாது. அதுக்கேற்ற மாதிரி நீங்க மூலிகை சாறை எடுத்து வச்சுங்க. இந்த மாதிரி தினமும் தொட்டாசனிங்க செடி எடுத்துட்டு வந்து 9 நாளைக்கு நீங்க வந்து சுருக்கு கொடுக்கணும். நீங்க கேட்கலாம், இன்னைக்கு தொட்டாசனிங்க கொடுத்துட்டு நாளைக்கு வேற ஒரு மூலிகை சுருக்கு கொடுக்கலாமான்ட்டு, நிச்சயமா கொடுக்க கூடாதுங்க. நீங்க எந்த மூலிகை ஆரம்பிக்கிறீங்களோ சுருக்கு கொடுக்கறதுக்கு அந்த மூலிகையில தான் நீங்க 9 நாளைக்கு சுருக்கு கொடுக்கணும். அந்த 9 நாளைக்கு கழிச்சு நீங்க வேற ஒரு மூலிகை எடுத்துட்டு, இப்ப உதாரணத்துக்கு கருவமுத்தை எடுத்துக்கோங்க, அதை எடுத்து நீங்க அரைச்சு கொடுக்குறீங்கன்னா கூட சுருக்கு அது பாத்தீங்கன்னா அதுவும் 9 நாளைக்கு நீங்க கொடுத்துட்டு தான் அடுத்த மூலிகைக்கு போகணும். எக்காரணத்தை கொண்டு 4 மணி நேரத்துக்கு கம்மியா கொடுக்க கூடாது. அந்த அளவுக்கு நீங்க மூலிகை சாறை ரெடி பண்ணி வச்சுங்க. எந்தெந்த மூலிகையில சுருக்கு கொடுக்கலாம் பாத்தீங்கன்னா, நீங்க உடம்பு போடணும்னு எந்தெந்த மூலிகைகள் நினைக்கிறீங்களோ, அதாவது ஒரு கருவமுத்தை, தொட்டாசனிங்கி, சித்தத்தை, செங்கு, நாயுருவி, செந்நாயுருவி, நத்தேஸ்வரி, எந்த ஒரு மூலிகையாகட்டும் நீங்க குறைஞ்சது 9 நாளைக்கு சுருக்கு கொடுக்கணும். சுருக்கு கொடுத்துட்டு தான் உடம்பு போடணும். அந்த சுருக்கும் 4 மணி நேரம் கண்டிப்பா கொடுத்தது ஆகணும். நிறைய பேர் துருசு சொன்னம் பத்தி வீடியோ கேட்டிருந்தீங்க. முடிஞ்சா நான் இன்னைக்கு நைட்டே அப்லோட் பண்றேன். துருசு சொன்ன வீடியோ ரெடி பண்ணிட்டேன். சின்ன சின்ன வேலைகள் இருக்கு, அதுல எடிட்டிங் பண்ண வேண்டிய வேலை இருக்கு. அது பண்ணிட்டு முடிஞ்சா இன்னைக்கு நைட்டே நான் அப்லோட் பண்றேன். அப்படின்னா நாளைக்கு நிச்சயமா துருசு சொன்னம் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். உங்களுக்கு அப்படியே இன்னொரு தெரிவிச்சு வைக்கிறேன். சில நண்பர்கள் வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பிங்க, அதில் எங்களோட சந்தேகங்கள் என்னன்றதை நான் கேட்டுக்கிறோம். அப்படியே அந்த சந்தேகங்கள் இன்னொருத்தருக்கும் உபயோகமாக இருக்கும் அப்படின்ட்டு சொன்னாங்க. அதனால வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பிச்சிருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அந்த குரூப்பில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அதோட லிங்க்கை வந்து நான் கீழே கொடுத்துருக்கேன். கிளிக் கொடுத்து வந்து ஜாயின் பண்ணிங்க. அப்படியே இன்னொன்று கோரிக்கையும் வச்சுக்கிறேன். தயவு செஞ்சு அதில் தேவையில்லாத மெசேஜஸ் அனுப்பாதீங்க. குடும்ப அளவுக்கு இந்த காலை வணக்கம், மாலை வணக்கம், இரவு வணக்கம், இந்த மாதிரி சம்மந்தமே இல்லாததெல்லாம் தயவு செஞ்சு அதில் அனுப்பாதீங்க. உங்களுக்கு இந்த ரசமணி சம்மந்தமானதோ இல்லை வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் அதில் கேளுங்க. அது பிறருக்கு உபயோகமாக இருக்கும். தொடர்ந்து வீடியோ பாருங்க. நன்றி, வணக்கம். அடுத்த பதிவில் பார்க்கலாம். ஓம் மச்சமுனிய போற்றி. ஓம் நமஃ சிவாய. 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 ஓம் நமஃ சிவாய.
ஓம் நம சிவாயே ஓம் நம சிவாயே ஓம் நம சிவாயே ஓம் நம சிவாயே Shiva.